திருவாசகம் 35 அச்சப்பத்து பாடல் 1. புற்றில் வால் அறவும் அஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், கற்றைவார் சடை எம் அண்ணல், கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மான், கற்றிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. திருவாசகம் 35 அச்சப்பத்து, அதாவது ஆனந்தம் புரிதல். சிவனை பற்றி கல்லாமையினால் அவனிடத்து பக்தி இல்லாதவர்களோடு பழகுதல் ஒவ்வாது. வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் அஞ்சேன், இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரான் ஆம், திரு உரு அன்றி மற்று ஓர் தேவர் எத்தேவர் என்ன, அறுவராதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. காமமும் கர்மமும் பெருங்கேடு விளைவிக்கின்றன. கடவுளை புறக்கணிப்பதால் வரும் கேடு அதைவிட பெரியதாம். சேய்க்கு தன் தாயே பெரியவள் எனத் தோன்றுவது போன்று இஷ்ட தெய்வத்திடத்து நிஷ்டை வேண்டும். வன்புலால் வேலும் அஞ்சேன், வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன், என்பு எலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிது அருள் பருக மாட்டா, அன்பு இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. பக்தியின்மையினின்று வருகிற கேடானது கொலை கருவியினின்று வருகிற கேட்டை விட கொடியது. உலகப்பட்டுடையவர் கூட்டுறவு பக்தியின் வளர்ச்சிக்கு உதவாது. கிளி அனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முறுவல் அஞ்சேன், வெளிய நீரு ஆடும் மேனி வேதியன் பாதம் நன்னி, துளி உலாம் கண்ணீர் ஆகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழி இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. பக்தியில் மேல்நிலைக்கு போய் பின்பு கீழ்நிலையில் இறங்கியவர் பதிதர் எனப்படுகின்றனர். அத்தகையவர் மற்றவர்களுடைய பக்தியையும் கெடுக்க முயலுவர். ஆதலால் அவர்களுடைய நேசம் பொருந்தாது. பிணி எலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணி நிலா அழி அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணி நிலம் பிளந்தும் காணாத் சேவடி பரவி வெந்நீரு, அணுகிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. திருநீறு போன்ற சிவ சின்னங்கள் அணிவது சாதனத்துக்கு உறுதுணையாகின்றது. ஆதலால் அச்சின்னங்களை புறக்கணிக்கலாகாது. சிவனிடம் வைக்கிற பக்தியை சிவ சின்னங்களிடத்தும் வைக்க வேண்டும். வால் உலாம் எரியும் அஞ்சேன், வரை புரண்டிடினும் அஞ்சேன், தோல் உலாம் நீற்றன் ஏற்றன், சொல் பதம் கடந்த அப்பன், தாள தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் ஆள் அழாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே.
புஷ்பங்கள் போன்ற பூஜா திரவியங்களை பயன்படுத்துவது பக்தியை வளர்ப்பதற்கு உற்ற உபாயமாம். இறைவனுக்காக மலர் கொய்யப் போகின்றவர்களுக்கு இடைஞ்சல் எது வந்தாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். தகைவு இலா பழியும் அஞ்சேன், சாதலை முன்னம் அஞ்சேன், புகை முகந்து எரிகை வீசிப் பொழிந்த அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி அகம் நெகாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. பக்தர்கள் கூட்டுறவு பக்திக்கு பேருதவியாகிறது. ஆனால் பக்தி பண்ணுகிறவர்களை பைத்தியக்காரர் எனக் கருதும் பாங்குடையவர்கள் உலகில் உண்டு. அன்னவர்களுக்கு அஞ்சி தம்முடைய சாதனங்களை மறைத்து வைப்பது முறையன்று. நிந்தையும் ஸ்துதியும் பக்தனுக்கு பொருளற்றவைகள். இறப்புக்கு அவன் அஞ்சுவதில்லை. தரி செறி களிரும் அஞ்சேன், தளல் விடி உழுவை அஞ்சேன், வெறி கமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டார் செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா. அறிவு இல்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. விவேகம் உடையவர் உறவு வேண்டும். விவேகம் இல்லாதவர் உறவு உதவாது. விவேகம் படைத்தவர் யானைக்கும் புலிக்கும் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் விவேகம் அற்றவர்களிடமிருந்து அவர்கள் விலகியிருப்பார்கள். மஞ்சு உளாம் உருமும் அஞ்சேன், மன்னரோடு உறவும் அஞ்சேன், நஞ்சமே அமுதும் ஆக்கும் நம்பிரான் எம்பிரானாய்ச் செஞ்சவை ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. அஞ்சும் தன்மையுடையவர் எதற்கும் உதவார். சிறப்பாக ஆத்ம சாதனத்துக்கு அன்னவர் உதவ மாட்டார்கள். கோல் நிலா வாளி அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன், நீல் நிலா அணியினானை நினைந்து நைந்து உருகி நெக்கு வால் நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா. ஆண் அழாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. கூடிய ஆயுதத்துக்கு அஞ்சேன், சாவுக்கு அஞ்சேன், சந்திரசேகரனாகிய சிவனை தீவிரமாக வழுத்தும் ஆண்மை அடையாதவனுக்கு அஞ்சுவேன்.